بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. السلام عليكم ورحمة الله وبركاته. قنيت الكورية எல்லாமும் இல்லையே இறைவனின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, குர்ஆனை எளிமையான முறையில் வாசிப்பது எப்படி என்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பல்வேறு பயிற்சிகளை வகுப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் இருக்குதா
அப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி அலிஃபுக்கு பிறகு இந்த சுக்கூன் மெய்யெழுத்து வைத்த எழுத்து வந்துச்சுன்னா அலிஃபை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஷட்டு வந்தாலும் அலிஃபை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நாம விளங்கிக்கலாம். பாருங்க அலிஃப் இருக்கிறது, அதற்கு பிறகு ஒரு மெய்யெழுத்து குறியீடு சுக்கூன் வச்ச எழுத்து இருக்கிறது. அப்ப அலிஃப் என்ன பண்ணக்கூடாது? ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. பில் அப்படின்னு சொல்லுவாங்க, பில் பாடங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப
பயனுள்ளதாக இருக்கும். கவனிங்க, இதை என்ன சொல்லணும், ஜுல் அவ்வளவுதான் பார்க்கணும். எந்த இடத்துல குறியீடு இல்லை, குறியீடு இல்லாதது தேவையில்லை, நமக்கு வேலை இல்லை, அது சொன்ன போட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான். ஜுல் என்று சொல்லணும். அலிஃப் இருக்குது, அதுக்கு பின்னால் சுக்குன் வைக்கப்பட்டிருக்கிற எழுத்து இருக்கிறது பல், அவ்வளவுதான். பல் பால் சொல்லப்பட்ட இதனை தொடர்ந்து அடுத்த பயிற்சியை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். குர்ஆனை மிக லகுவான முறையில் நம்மால் ஓதி முடிக்க முடியும். வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வாருங்கள். அனைவரும் காண தவறாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.